தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நிறைய நடிகர்கள் வராங்க, வாய்ஸ் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க, தேர்தலில் போட்டியிடுவேன்னு சொல்கிறாங்க, கட்சி ஆரம்பித்து அரசியல் மாற்றத்தை உருவாக்குவேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடிகர்கள் அரசியல் பேசுகிற அரசியலுக்கு வர்ற பின்புலத்தை மார்க்சிஸ்ட் கட்சி எப்படி பார்க்குது? தமிழகத்தினுடைய சிறப்பான சூழ்நிலை என்னென்னா, திராவிட இயக்கம் தோன்றுகிற பொழுது நாடகத்துறையிலும் சினிமா துறையிலும் அவங்களுடைய தத்துவங்களையும் கருத்துக்களையும் பிரச்சாரம் செய்தாள். எம் ஆர் ராதா அவனுடைய பங்கு பாத்திரம், அதே மாதிரி என் எஸ் கிருஷ்ணனுடைய டி ஏ மதுரத்துடைய பங்கு பாத்திரம், தங்கவேலோட பங்கு பாத்திரம் என்பது அன்றைய சூழ்நிலையில் நான் டிராமாலையும் இருந்தது சினிமாலையும் இருந்தது. கலைஞர் கருணாநிதியினுடைய வசனங்கள் என்பது அந்த அவங்களுடைய அரசியலை கொண்டு போவதற்கு அது உதவியாக இருந்தது. ஆகவே அவங்க சினி ஃபீல்டை போய் எழுத்து மூலமாக நடிப்பு மூலமாக சிவாஜி எம்ஜிஆர் இவங்கெல்லாம் டாமினேட் பண்ணாங்க. எம்ஜிஆர் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி ஆளாக இருந்து பிறகு திராவிட இயக்கத்தினுடைய ஆளாக மாறுறார். அது ஒரு காலம். அது அது திராவிட இயக்கம் சினிமாவை பயன்படுத்தியது, நாடகத்தை பயன்படுத்தியது, நடிகர்களை பயன்படுத்தியது, நடிகர்கள் செல்வாக்கு பெற்றது, ஆட்சிக்கு வந்தது என்பது ஒரு காலம். எம்ஜிஆர் வந்து சிகரெட் குடிக்க மாட்டார், தண்ணி போட மாட்டார், பெண்களை காப்பாற்றுவார், அது அவருடைய நடிப்பு. தனக்கு ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு எந்த விதத்திலும் பாதிக்கூடாது என்று நினைப்பார். ஜனங்களுடைய கலாச்சாரமும் அப்படி இருந்தது, ஒழுக்கமானவனாக ஒரு மனுஷன் இருக்கணும். பட் இப்போ வரக்கூடிய நடிகர்கள் அல்லது இப்போ ரஜினிகாந்த், அவர் வந்த காலம் அவர் சிகரெட் குடித்தாலும் ஜனங்கள் கவலைப்படுறதில்லை என்ற தலைமுறை, அவர் தண்ணி போட்டாலும் கவலைப்படுறதில்லை, அவர் ஒரு விதமான நடிகராக மக்கள் மத்தியில் பிரபலமாகிறார். கமல்ஹாசன் வேறு ஒரு விதமாக பிரபலமாகிறார். எம்ஜிஆருடைய சிவாஜி ஒரு விதமாக பிரபலமானார், எஸ் எஸ் ராஜேந்திரன் ஒரு விதமாக ஆனார். நான் எஸ் எஸ் ராஜேந்திரனும் எடுபடலை, சிவாஜியும் எடுபடலை, எம்ஜிஆர் மட்டும் எடுபட்டார். ஜெயலலிதா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குள்ளே அவங்க லீடர் ஆகிட்டாங்க. இப்போ வந்து நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன செய்ய முடியும்? இவங்க நடிப்பை தவிர வேறு எதுவும் செய்யலை. அப்போ இவர்கள் பலரும் அந்த தொழிலை விட்டுட்டு ஓய்வு பெற நேரத்தில் இது வருவது என்பது அவங்க சமுதாய சீர்திருத்தத்துக்காக அதை பயன்படுத்துகிறாங்க. திராவிட இயக்கம் இவங்க சமுதாய சீர்திருத்தத்துக்காக அல்ல, அது அவங்களுடைய பிழைப்பு தொழில். அந்த தொழிலை பயன்படுத்தி ஓய்வு பெறுகிற நேரத்தில் இந்த தொழிலுக்கு வருவது என்பது இவங்களுக்கு. பொதுவாக எல்லா நடிகர்களுமே எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி அமைப்போம், எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் ஆட்சி கடுமையான விமர்சனத்துக்கு உட்பட்ட ஆட்சி. நாமளே அதை எதிர்த்து போராடி இருக்கிறோம். நம்முடைய போக்குவரத்து தொழிலாளி வேலைநிறுத்தம் பண்ணியிருக்காங்க, நம்ம கடுமையான போராட்டம் நடத்தியிருக்கிறோம். சட்டமன்றத்தில் இன்றைக்கி வந்து நம்முடைய தலைவர்கள் தோழர் சங்கரையா, உமாநாத், சிந்தனெல்லாம் இருந்த காலம் அது. எம்ஜிஆருடைய அந்த காலத்தில் சட்டமன்ற உரைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரை கடுமையாக விமர்சிச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி. எல்லாருமத்திலையும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் எம்ஜிஆர், அதிலெல்லாம் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இவங்க எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வருவோம்னு சொன்னால் எம்ஜிஆருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி தனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த நடிகர்கள் தேர்தலில் போட்டியிட்டு அவங்க வாங்கக்கூடிய வாக்குகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும், அடுத்தது யார் ஆட்சி செய்கிறாங்கங்கிறதையே இந்த வாக்கு பிரிப்பு தான் முடிவு செய்யும்னு சொல்கிறாங்களே, அதுக்கு வழி இருக்கா, வாய்ப்பு இருக்கா? இப்போ இன்றைய இளைஞர்கள், கிராமப்புற இளைஞர்கள், நகரப்புற இளைஞர்கள், இவருடைய மனோநிலைகள் என்ன என்பதை பொறுத்து தான் அவங்க அதில் கொஞ்சம் அட்ராக்ஷன் இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த அட்ராக்ஷன் காரணமாக அவங்க வரலாம், வாக்கு வாங்கலாம். ஏற்கனவே ஒரு 4% இன்னொரு வாங்கியிருக்காரு. அவர்கள் வேறு எதுவும் பண்ணுறதில்ல, அவர் திருப்பி திருப்பி தமிழ்நாட்டினுடைய அரசியலை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியா என்பது ஒரு பரந்த நாடு, இதுக்கு மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரங்கள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு குளோரிஃபைடு பஞ்சாயத்து தான் இன்றைக்கி மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரமே. இப்போது மத்திய சர்க்கார் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலச்சட்டத்தை பற்றி அவங்க ஒன்றுமே பேசுறது கிடையாது. இப்போ ஒரு மசோதா அங்கே இருக்குது, சின்ன சின்ன போர்ட்டெல்லாம் மத்திய சர்க்கார் எடுத்துக்க போகுது. ஏற்கனவே மெட்ராஸ் போர்ட்டு மத்திய சர்க்கார்கிட்ட இருக்குது, தூத்துக்குடி போர்ட்டு மத்திய சர்க்கார்கிட்ட இருக்குது, கடலூரோ அல்லது நாகப்பட்டினமோ மாநில சர்க்கார்கிட்ட இருக்குது, காரைக்கால் பாண்டிச்சேரி மாநில சர்க்கார்கிட்ட இருக்குது, அதெல்லாத்தையும் மத்திய சர்க்கார் எடுக்க போகுது. அப்போ மாநில சர்க்கார் என்பது ஒன்றுமே பண்ண முடியாது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து கிட்டத்தட்ட மத்திய சர்க்கார் அப்பாயின்ட் பண்ணவங்க, இவங்ககிட்ட வேலை செய்கிறாங்களே தவிர அவங்க யார்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறாங்கன்னா ஜனாதிபதி கையெழுத்து போட்டு வாங்குறாங்க. மத்திய சர்க்காருடைய அப்பாயின்மெண்ட் அவங்க
அதனால் ப்ராக்டிக்கலாகவே மாநில சர்க்கார் என்பது தன்னுடைய அதிகாரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கவர்னருடைய கண்ட்ரோலுக்கு போய்கிட்டு இருக்கு. சட்டசபையை கூட்டணும்னா கவர்னர் தரமாட்டேன்னு சொல்கிறாரு கேரளாவில். இப்போ இருக்கிற இந்த கேபிட்டல் சிஸ்டத்தோடு இருக்கிறவங்க தான் இந்த நடிகர்கள் முழுவதுமே. இதை மீறி இதை எதிர்த்து வரக்கூடிய இடத்துல அவங்க இல்லவே இல்லை, அவங்களால முடியவே முடியாது. அந்த அரசியல் என்பது அவங்களுக்கு இல்லவே இல்லை. இப்போ சங்க பரிவாரம் முன்னெடுக்கிற பிரிவினை அரசியலுக்கு ஒரு முடிவு வருமா? வரும், கண்டிப்பாக வரும். இன்றைய இளைஞர்கள், வருங்கால இளைஞர்கள் அதை வேகமாக புரிஞ்சுப்பாங்க. இதில் பலன் இல்லை என்பதையும் சோர்வடைவாங்க அவங்க. அந்த சோர்வுக்கு பிறகுதான் அதில் பலன் வரும். அதுதான் இன்றைக்கும் வந்து ஏதாவது ரூபத்தில் லெஃப்ட்டு மட்டும் தன்னை பாதுகாத்துக்கிட்டே இருக்கு. அதனுடைய எதிரொலி தான் வந்து பீகார், அதனுடைய எதிரொலி தான் கேரளாவில் நடத்தக்கூடிய உள்ளாட்சி தேர்தல். காஷ்மீர் கூட இடதுசாரி 5 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. அவை ஏன்னா ஒரு ஒரு மாற்று தத்துவம் உள்ளவர்கள் மார்க்சிஸ்டுகள், இடதுசாரிகள்.